Om Sairam. இது இந்து தமிழ் திசை வழங்கும் சாயிநாதனே சரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல இந்த உதி அப்படின்ற மா மருந்தை பத்தி, ஒரு உலகத்துல குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி அப்படின்னு இருந்தாலும் அந்த உதி குணப்படுத்தும். நம்ம எல்லாருமே இந்த காலத்துல பார்த்தோம்னா பல வியாதிகள் இருக்கு. இப்போ கேன்சர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல பிளட் கேன்சர் இருக்கு, போன் மேரோ கேன்சர் இருக்கு, பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, இந்த மாதிரி பல வியாதிகள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வியாதிக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. அப்போ சில பேர் சில டாக்டர் கிட்ட போறோம், ஆனா வியாதி குணமாகல அப்படின்னு நம்ம சொல்லி வருத்தப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழுதுட்டு வரவங்களை எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம். அந்த வரிசையில இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வியாதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கேன்சர் அப்படின்னா நம்ம நாராயணியனோட ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், அஸ்மின் பராத்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அஸ்மின் பராத்மன் ஸ்லோகம் சொன்னா அந்த வியாதிகள் குணமடையும் அப்படின்னு நிறைய பேருக்கு குணமடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கும் அதே மாதிரி ஹனுமான் சாலிசா, இந்த ஹனுமான் சாலிசா படிச்சா என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு 40 நாட்கள்ல, ஏன்னா அது 40 நாட்கள்ல எழுதி முடிச்ச ஒரு ஹனுமான் சாலிசா. அதே மாதிரி எப்படி 40 நாட்கள் அந்த ஹனுமான் சாலிசாவை இந்த துளசிதாசர் எழுதி முடிச்சாரோ அதே மாதிரி 40 நாட்கள்ல நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி பாபாவுடைய உதி நீங்க வெச்சு பாருங்க. தொடர்ந்து 40 நாள் வேண்டாம், 18 நாள் வேண்டாம். எப்படி நம்ம பாபாஜியோட மனைவிக்கு இந்த பிளிங்க் ஆஃப் அன் ஐன்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணை சிமிட்டி, அந்த துறக்கிறதுக்குள்ள, அந்த கண்ணை சிமிட்டு அந்த நேரத்துக்குள்ள பாபா நம்மளுடைய வியாதிகளை குணப்படுத்துவார். இந்த கொரோனா வைரஸ் என்ன வைரஸா இருந்தாலும் சரிங்க, பயப்படவே வேண்டாம். நம்பி பாபாவோட உதிய மேல நம்பி நம்ம அந்த உதிய வச்சுட்டோம் அப்படின்னா, தினம் காலையில எழுந்து குளிச்சு அந்த உதி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வியாதிகள் குணமடையும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. என்னன்னா, இந்த கனவு, கெட்ட கனவு வருது. இந்த கெட்ட கனவுல இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல. தினம் ராத்திரி படுத்தா ஒரு கெட்ட கனவு வருது. இந்த மாதிரி பல பேர் நம்ம இந்த உலகத்துல இருக்கும். இப்போ அதே மாதிரிதான் இந்த சாய் சச்சரிகத்துல பாந்திரா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு அற்புதமான ஒரு மனிதருக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ கெட்ட கனவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நைட்டு நிம்மதியான தூக்கம் இருக்கணும், அந்த நிம்மதியான உறக்கம் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் தூங்க போறோம். அப்படி இருக்கும்போது அந்த தூக்கத்துல கெட்ட கனவு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பாந்திரா அப்படின்ற இடத்துல இருந்த மனிதருக்கு இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வியாதி பேரு. அப்படின்னா என்னன்னா, தினம் அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வரும். தினம் ஒரு நாள் விடாம அந்த வியாதியிலேருந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த மனிதருக்கு எந்த மாதிரியான கனவு வரும் அப்படின்னா, தினோ ராத்திரி படுத்தோடனே அந்த மனிதரோட அப்பா இறந்து போயிட்டார். அப்போ தினோ ராத்திரி அந்த மனிதரோட அப்பா தினோ அவரை வந்து திட்டுற மாதிரி, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரி அவரு கனவு பார்த்திருப்பாராம். எப்பயுமே இது தொடர்ந்து இந்த கனவு வந்துட்டே இருக்கும் போது இந்த மனிதருக்கு யார போய் கேக்குறது? இந்த வியாதி யாரு குணப்படுத்துவா? ஒண்ணுமே புரியல. அந்த மனிதரோட அந்த குடும்பத்தினர் எல்லாருமே சொல்லுவாங்களா, இல்ல இதெல்லாம் உங்களுடைய பிரம்மதான், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த மனிதர் சொல்லுவாரா, இல்ல இது பிரம்ம எல்லாம் கிடையாது, தினம் எங்க அப்பாவை நான் கனவுல பாக்குறேன், அவரு பயங்கரமா என்ன திட்டுறாரு, என்னால அழாம எழுந்துக்கவே முடியல, நான் என்ன பண்றது, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அவரு கெஞ்சாத ஆள் கிடையாது, அழாத ஆள் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சுவாராம். அப்போதான் திடீர்னு அந்த மனிதருக்கு என்ன தோணித்து அப்படின்னா, இந்த ஷிரடியில பாபா அப்படின்ற ஒரு மகான் இருக்காரே, அவருடைய ஒரு பக்தர் இங்க இருக்காரே, நம்ம அவருகிட்ட போய் கேட்போம். ஏன்னா எல்லாருமே பாபா ஒரு பெரிய மகான், ஒரு அந்த மகானுக்கு இல்லாத மருத்துவங்களே கிடையாது, அந்த மகான் பண்ணா எல்லா வியாதிகளும் குணமடையும், அந்த மகான் உதின்ற ஒரு விஷயத்த கொடுத்தா எல்லா வியாதிகளும் குணமடையும், இந்த மாதிரி நிறைய பேரு சொல்லியிருக்காங்களே. உண்மையா அந்த மாதிரி உதி அப்படின்ற ஒரு சாம்பலுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கா, அவ்வளவு மகிமைகள் இருக்கா அப்படின்னு அந்த மனிதருக்கு தோணிச்சான். இந்த காலத்திலயும் எல்லா பக்தர்களும், இந்த பாபா பக்தர்கள் உதின்றத நம்புவோம், ஆனா நிறைய பேர் என்ன சொல்றோம், உண்மையாவே அந்த சாம்பல், அந்த உதிக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கா? நம்ம எல்லாருமே யோசிப்போம் இல்லையா? நீங்களும் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த சமயத்துல, அந்த உதிக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கா அப்படின்னு. இதுக்கான பதில் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.